இப்போ நிச்சயமாக மாற்றம் இருக்கும், பட் இருக்கிறோன்னு சொல்லி சொன்னால் அப்படி மாற்றம் இருக்கும்னு நம்ம சொல்லிட்டோன்னு சொன்னால் அதுவே நம்ம டார்ஜெட்டாக மாறிடும். அதனால் என்னென்னா நம்ம வந்து அது எப்படி நான் வந்தாலும் ரைட்டு வரலனாலும் ரைட்டுங்கிற மாதிரி எடுத்தால் தான் நம்ம சரியான இடத்துல இருக்க முடியும். இல்லைன்னு சொன்னால் அதுவுமே உங்களுடைய கன்ஃபர்மேஷனை டிஸ்டர்ப் பண்ணிடும். இப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோபமே வராதபடி பயம் வரும்போது இந்த இதே வரல, ஒரு எச்சரிக்கை உணர்வு தான் வரதோடய பயமே வரலன்னு சொன்னால் நமக்கு என்ன அது வரலையே இதில் ஒரு எண்ணம் வரும், அதை மாதிரி போயிட்டுருக்கு. அப்போ அது எப்போ வரும்ங்கிற கேள்வி வந்துடும். அது அதனால் அது வர எதிர்பார்க்க வேண்டியதில்லை, அது எப்படி வேணாலும் செயல்பட்டு போட்டோம். இப்போ நீங்கள் வந்து அதே மாதிரி தான் ஒரு பெரிய இதே மாதிரி ஒரு சாஸ்திர ரீதியான ஒருத்தர், ஒரு பெரிய பண்டிதர், அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு சாது, அவருக்கும் நிறைய சிஷியர்கள்லாம் இருக்கிறாங்க. அவர் வந்து ஒரு படைப்பட்டாளமாக வந்து ஒரு நாள் நம்மகிட்ட வந்து பேட்டிக்கான வந்தார். அப்போ அவர் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ உங்களுடைய கருத்துக்கள் நம்முடைய கருத்துக்கள் அவர் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருந்ததுனால அதை புரிஞ்சுக்கிட்டார். இதே கேள்வி தான் கேட்குறாரு. இப்போ நம்ம வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம், புரிஞ்சுக்கிடும்போது கொஞ்சம் நேரம் மனசு நல்லா நிம்மதியாக இருக்குது, நம்ம வீடெல்லாம் கூட்டி சுத்தமாக வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் திடீர்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே குப்பைகள்லாம் வந்துடுத, நல்லா கூட்டி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் பழையபடி குப்பைகள் வந்துடுத நீ சொல்லி கேட்குறாரு. அந்த வீட்டையே நீங்கள் விற்றுருங்க, குப்பையை பற்றி கவலைப்படாதுங்க, குப்பை வந்தால் வந்துட்டு போட்டோம் இன்னும் சொல்லி அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ அதே என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த மனசுங்கிறத நம்ம வந்து அது கம்ப்ளீட்டாக தலைமுழிகிறோம் அவ்வளோதான், அது என்ன வேணாலும் வந்துட்டு போட்டோன்னு சொல்லிடுறோம். அதனால் நம்ம வந்து கொஸ்டின் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை, இது வருதா அது வருதான்னுட்டுலாம் நினைக்க வேண்டியதே இல்லை. நல்லா ஏறுவனாலும் வந்துட்டு போட்டோம், நல்ல உணர்வு வரட்டும் மோசமான உணர்வு வரட்டும், நீங்கள் செயலில் வந்து எவ்வளோ வந்துடும் அது நம்ம வந்து அதான் நம்ம வந்து அகம்புறன்னு பிரிக்கிற காரணமே அதுதான். நீங்கள் வந்து ஒரு இரஸ்பான்சிபிளாக இருக்கக்கூடாது, நம்ம செயலை பொறுத்தளவில் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், ஆனால் நீங்கள் வந்து அகத்தை பொறுத்தளவில் இரஸ்பான்சிபிளாக தான் இருக்கணும், ரெஸ்பான்சிபிளாகவே இருக்கக்கூடாது. நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தீங்கன்னு சொன்னாலே எங்கள் பிரச்சனை தான். ஆனால் அதே நேரத்தில் புறத்தை புறத்தில் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் இப்போ இரெஸ்பான்சிபிளாக இருந்தீங்கன்னா தப்பு, அங்கே ரெஸ்பான்சிபிளாக தான் இருக்கணும். கடைசியில் எதையாவது அடையுங்கன்னு சொல்லிடுறாங்க. அடுத்தவங்களுடைய ஒப்புதல் வேண்டியது இல்லைங்கிறத நீங்க தெள்ள தெளிவா அடிவிட்டு காமிச்சிருக்கீங்க. நீ டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா போதும், அடுத்தவங்களோட அங்கீகாரத்துக்கு நீ வந்து காத்திருக்க தேவையில்லை. நீ டிக்ளேர் பண்ணி நீ ஞானம் அடைஞ்சிட்டேன்னா என்னோட செயல்பாடுகளை நீ இணைத்த வழியில பண்ணுங்கிற சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணி இருக்குங்கய்யா. இந்த இடத்துல வந்து சில சமயங்கள்ல ஒரு நடுநிலைமையா நம்ம ஒரு ஜட்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு காரியத்தில் போய் நம்ம உட்கார்றோம் அப்படின்னா என்ன பேசினாலும் அவங்க கிட்ட இருந்து நியாயமான பதில் வர்றதில்லை. இந்த மயில மேலே இறங்க போடனா போடுறதில்லை. அப்ப இந்த மயில் புடுங்க வேண்டிய இறங்க புடுங்க வேண்டிய சமயங்கள் நமக்கு வரும் பட்சத்தில் ஆத்தன்டிகேட்டடா மயில இறங்க புடிக்கலாம். அந்த இறங்க புடுங்கிறதுக்கு அப்புறம் எனக்குள்ள வர உணர்வுகள் வந்து எப்படின்னா, ஐயோ எடுத்து இந்த மயில வந்து நம்ம இறங்க புடுங்கி அந்த இறங்க கேட்டவங்க கிட்ட கொடுத்தோம் அந்த மயிலுக்கு வலிக்காதா, இப்படி அதனோட தொடர்ச்சியான பின்விளைவான வருத்தங்கள் எனக்குள்ள வர்றது நியாயமானதா இல்ல தேவையற்றதா? இப்போ இதை நான் சொல்லி சொன்னால், இங்கே கில்ட்டி ஃபீலிங்கிறது இருக்கக்கூடாது.
கில்ட்டி ஃபீலிங்கிறது பியூர்லி சைக்கலாஜிக்கல் அது. அதனால் சைக்கலாஜிக்கலாக வந்து நீங்கள் கில்ட்டி ஃபீலிங்கிறதே வேணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் அதை பற்றி நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால், இதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் மென்மையாக கையாண்டுருக்கலாமோன்னு சொன்னால் நீங்கள் மென்மையாக கையாண்டுறதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சில இதுகள் வந்து சில இதில் சிலவங்களை தட்டி கொடுத்து வேலை வாங்க முடியும், சிலவங்களை வந்து கொஞ்சம் ஃபோர்ஸிபிளாக வேலை வாங்க வேண்டியிருக்கும். அது ஏதோ ஒரு வகையில் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கிறீங்களோ அதை பொறுத்தது. அப்போ அது வந்து வெளியே உள்ள காரியங்களை பொறுத்தளவுன்னு சொன்னால் அந்த காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து அதே நேரத்தில் வெளியே உள்ள காரியங்கள் வந்து ஒரு நல்ல காரியமாக இருக்கணும். அதுக்காவது அதனால தான் தர்ம நியாயங்களை அனுசரித்து நம்ம வெளியே உள்ள காரியங்களை பண்ணும்பொழுது தர்ம நியாயங்களை பின்பற்றணும். தர்ம நியாயங்களை பின்பற்றி நல்ல காரியத்தான் பண்ணுறீங்க, நல்லதான் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னால், அப்படியே பண்ணும்போதும் கூட நீங்கள் செய்கிறதெல்லாம் சட்டத்துக்கு விரோதமானது இல்லை, சட்டத்துக்கு உடன்பட்டது தான்ட்டு இருக்கும் பொழுது நீங்கள் சிலது மென்மையாக செய்ய வேண்டியது வரும், சிலது வன்மையாக செய்ய வேண்டியிருக்கும். அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அது சூழ்நிலை தான் நிர்வாகம் பண்ணணும் மொழியே, சூழ்நிலை தான் வந்து தீர்மானிக்கணும் என்ன மாதிரி பண்ணினா கரெக்டுங்கிறது. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த அளவில் நீங்கள் பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் சைக்கலாஜிக்கலாக வந்து தப்பாகவே ஒன்று பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, உங்களுடைய எத்தனையோ உணர்ச்சிகள் இருக்குது, உணர்ச்சி வேகத்தில் உண்மையிலேயே தப்பே கூட பண்ணியிருக்கலாம். அது உங்கள் மேலே தப்பாக கூட இருக்கலாம். அப்படி தப்பாக இருந்தாலும் கூட நீங்கள் அதுக்காக கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த தப்பை பழையபடி பண்ணாமல் இருக்கிறதுக்கு அதை ஒரு கைடன்ஸாக எடுத்துக்கணும். அதாவது வந்துங்க, ஓலரை கொட்டி கிளறி மூடுன மாதிரி ஒரு பழமொழி கொங்கு பெல்ஸ் சொல்லுவாங்க, புரியாதவரை போய் தேட வேண்டாம்னு வச்சுட்டேன். அஷ்டவக்கர கீதையை எடுத்தால் அஷ்டவக்கரர் வந்து ஜனகமகாராஜுக்கு சொன்னது எனக்கு என்னுடைய நிலைமைக்கு மீது என்னோடய புரிதலுக்கு மேலே இருக்கிற மாதிரி அதையும் மூடி வச்சுட்டேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த புக்கிஷ் நாலேஜை வந்து தேடி நம்மளை இன்னும் ரிஃபைன் பண்ணிக்கிறது நல்லதான். அல்லது நம்ம என்ன ரிஃபைனரி வேர்ல்டில் வந்து நம்ம போயிட்டுருக்குறோமோ அதுவே நமக்கு கொடுத்து, காலமே என்னுடைய காலம் என்னுடைய போக்கில் போகும்போது காலமே எனக்கு கற்றுக் கொடுத்துருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை இப்போ இது வந்து இப்போ நாம் வந்து எதை சொல்ல வரோன்னு சொன்னாலே நீங்கள் உங்களுக்கு நீங்களே சண்டை போடாமல் இருக்கணுங்கிறத தான் நம்ம சொல்கிறோம். இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இதை நீங்கள் பழையபடி போய் புக்கெல்லாம் தேடிட்டு அலையணும்னு அவசியம் இல்லை. அதனால் உங்களுக்கு நீங்கள் புரிய வேண்டியதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அப்புறம் நம்ம தெருக்கு போய் புக்கை படிச்சுட்டு இருக்கணும். அதே மாதிரி இந்த ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு வந்து விநாயகர் மேலே ஏதோ ஒரு மந்திரங்களை சொன்னால் நீ வந்து 100,000 தடவை நீ ஜபம் பண்ணானா விநாயகர் காட்சி கொடுப்பாருன்னு சொல்லி ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். இவர் வந்து 50,000 தடவை சொல்லும் பொழுதே விநாயகர் காட்சி கொடுத்துட்டார். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இன்னும் பாக்கி ஒரு 50,000 இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் அதை சொல்லி முடிச்சிடுறேன்னு சொல்லி அவர் பழைய ஜபம் பண்ண போனாராம். இப்போ இந்த மாதிரி என்னன்னு சொன்னால், நீங்கள் தெரிய வேண்டிய தெரிஞ்சதுக்கு பிறகு நீங்கள் புக்கை படிக்கணும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தெரிய வேண்டிய தெரிஞ்சுக்கிறதுக்காக பண்ண வேண்டியதில்லை. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோங்கிறத உறுதிப்படுத்துறதுக்காக வேணால் படிக்கலாம், அது வேறு விஷயம். இப்போ சரி, இப்போ ரமணர்லாம் எடுத்துகிட்டோம்னு சொன்னால் அவர் ஞானம் அடைஞ்ச பிறகு தான் சாஸ்திரமே படிச்சிருக்கிறார். அவர் சாஸ்திரமே ஒன்றுமே தெரியாது. இந்த மாதிரி ஆன்மீகத்தினுடைய லாங்குவேஜே அவருக்கு தெரியாது. ஒன்றுமே தெரியாத நிலையில் தான் அவர் ஞானமே அடைஞ்சிருக்கிறார், லிபரேஷன் அடைஞ்சிருக்கிறார். ஆனால் அதுக்கு பிறகு அவருடைய சூழ்நிலையில் எல்லாமே அவரை சுற்றி வந்திருக்கு. அவர் நம்ம என்ன அடைஞ்சோங்கிறத ஓ சாஸ்திரங்கள் எதுதான் சொல்லுது போலன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறார். அதே மாதிரி சொன்னால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டதை வந்து நீங்கள் சாஸ்திரங்களில் பார்க்கலாம், அவ்வளோதான். நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தெரிஞ்சது தான் அதுலேயும் சொல்லியிருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்காக வேணால் புக்கை படிக்கலாம் ஒழிய, நீங்கள் வேறு எதையோ தெரிஞ்சுக்கிட்டதுக்காக புக்கை படிக்க வேண்டிய அவசியம். எத்தனையோ நாளில் வந்துட்டு இந்த ரேஸ் கோர்ஸில் வாக்கிங் போகும்போது அந்த பிச்சைக்கார படுத்துட்டுப்பான், அவனோட சந்தோஷம் எனக்கு இல்லையேன்னு அப்படி வருத்தமாக இருக்குங்க. சே, இவனை மாதிரி உட்காந்துச்சுருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அது ஒரு நாள் பரீட்சை பண்ணி பார்க்கலாமான்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பிச்சைக்காரன் என்ன நினைப்பான், இல்லை அவன் என்ன நினைப்பான்னு சொன்னால், பாருங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லியாக வாக்கிங் போகிறாங்க,
நாமும் யாராவது ஏதாவது போட்டால் தான் உண்டு, யாராவது வருவாங்களானே படுத்து கிடக்கிறோம். அவங்க பாருங்கள் வீட்டில் எல்லாத்தையும் வச்சு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு ஜாலியாக வாக்கிங் போகிறாங்க சொல்லி அவன் நினச்சிட்டு இருப்பான். எல்லாருக்கும் அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வந்து நிம்மதியாக இல்லை, எல்லாருமே வந்து ஒரு போராட்டத்திலாம் இருக்கிறாங்க. அதனால் என்ன சொன்னால், உண்மையில் என்ன சொன்னால், நீங்கள் அகத்தில் வந்து நீங்கள் ஒரு குழந்தையாக மாறிடுங்க. அவ்வளோதான், நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே சண்டைப்படாத நிலையில் நீங்கள் ஒரு குழந்தையாக மாறிடுங்க. குழந்தை வந்து பாருங்கள், குழந்தை வந்து நான் அவங்கள மாதிரி இருக்கணும் இவங்கள மாதிரி இருக்கணும்னு எந்த குழந்தையாக சொல்லுமா? அது வந்து எப்போவுமே செல் ஒரு டோட்டலாக இருக்குது. அது வந்து ஒரு இன்னாடிக்கிட்டால் எந்த குழந்தையுமே ஃபீல் பண்ணுறதில்ல. அது வந்து செல்ஃப் எக்ஸ்ப்ரெஷனோடு தான் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அந்த இன்னோசன்ட் ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு நீங்களே முரண்படாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களே ஒரு டோட்டலாக மாறிடுறீங்க. நீங்கள் டோட்டலாக இருக்கிறது தான் சரியா உடைய, நீங்கள் இன்னொரு ரோலை எடுத்து இது பண்ணீங்கன்னா அது ஒரு டெஸ்டிங்காக பண்ணுறது தான். அது வந்து உங்களுக்கு உண்மையான ஒரு திருப்தி கிடையாது. அது அந்த கொஞ்ச நேரம் அது இருக்கும். நீங்கள் எவ்வளோ நேரம் அப்படி இருப்பீங்க? கொஞ்ச நேரம் இருக்க பிறகு அது போர் அடித்து வேறு ஏதோ ரோல் எடுக்கணும்னு தோணும். இப்போ உங்களோட வகுப்பில் இன்னைக்கு சத்சங்கங்கள் கேள்வி பதில் செஷனில் வந்து நான் கடைசியாக ஒரு உணர்வு உங்களோட பேசிகிட்டு இருக்கும்போதே எனக்குள்ளே போயிட்டு இருக்கிற உணர்வை பகிர்ந்துக்கிட்டு என்னுடைய இந்த கேள்வி பதிலை நான் நிறைவு செய்கிறேன். என்ன அப்படி தெரிஞ்சிட்டேன்னா, வந்த காலை விட்டுட்டு பந்த காலை பிடிச்சி தொங்கக்கூடாதுன்னு பெரியவங்க சொன்னது 100க்கு 100 உண்மையில ஐயா சொன்னதை ரொம்ப தாழ்வான அவரோட குருவடத்தோட நான் ஏற்றுக்கிறேன். இது சந்தோஷத்தை ஒரு கேள்வி இந்த ஏகா டோலேயோட பவர் ஆஃப் நவ் புக்கு கூட சேல்ல அங்க சென்னையில பார்த்தேன் அவரோட பார்த்தா பிராக்டிஸ் மாதிரி ஃபீல் பண்றேன் பட் அது நீங்க சஜஸ்ட் பண்றீங்களா? இல்ல அது நீங்க பிராக்டிஸ் பண்ணது சஜஸ்ட் பண்ற மாதிரி இருக்குது. நடத்துறதுக்கு காசு கிடையாது. ஏதாவது விற்று காசு வந்தால் தான் ஏதாவது மீட்டிங் கிட்டி நடத்துவோம். அதனால் என்ன சொன்னால், சும்மா ஒரு நாங்கள் வந்து கடைசியில் என்ன சொன்னால் பீடி சிகரெட் வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சில பீடி சிகரெட் இப்போ இதெல்லாம் என்ன சொன்னால், இப்போ அந்த கருத்து வந்து என்ன கருத்துன்னே நமக்கு தெரியாது. அந்த புக்கில் என்ன சொல்லியிருக்குன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா அந்த புக்கு நான் படித்ததும் இல்லை. ஆனால் அது வந்து ரெண்டாவது அப்படியே ஒரு புக்கு வந்து சேல்ஸில் வச்சுருக்காங்கங்கிறது நீங்கள் சொல்லி தான் எனக்கும் தெரிஞ்சு. ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட புக்கெலாம் விற்றுக்கிடுங்கன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஓஷோ புக்ஸ் இருக்குது, மற்ற புக்ஸ்கள் இருக்குது. இப்போ இதெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம எந்த புக்குமே தடை பண்ணலை. நீங்கள் எங்கள் புக்கை மட்டும் படிங்க, மற்ற புக்கெல்லாம் விட்டுருங்கன்னெல்லாம் நம்ம சொல்லலை. நீங்கள் எல்லா புக்கையும் படிங்க. ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால், அதில் நில்லாது. நீங்கள் தெளிவாகிற வரைக்கும் படிங்க. நீங்கள் தெளிவாகிறதுக்கு எல்லாத்தையும் நீங்கள் பயன்படும். ஏன்னா சிலவங்க வந்து பிகினர்ஸாக இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி தான் வந்து திருவண்ணாமலையில் நாங்கள் ஒரு வருஷமோ 2 மாதம் ட்ரைனிங், அங்கே ஒரு வர்றவங்களுக்கெல்லாம் ஃபாரினர்ஸ் நிறையா வராங்கன்னு சொல்லி இங்கே சத்சங்கம் பண்ணிகிட்ருப்போம். அப்போது ஒரு அதில் ஒரு லேடி, ஒரு ஸ்வீடன் நினைக்காது, ஒரு சின்ன பொண்ணு, ஒரு 20 வயசு ரேஞ்சில் தான் இருக்கும், வந்தது. அது வந்து நாங்கள் வந்து செஷன் வச்சுருக்க டைமை விட்டு ஒரு அன்டைமாக வந்தது அது. அப்போ நான் வரும்போது நான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ நீ உட்காந்துருமா, மாடியில் தான் சசங்கம் நடக்கும், நீ மாடியில் உட்காந்துரு நீ சொல்லி அதை மாடியில் உட்கார சொல்லியிருந்தேன். அப்போ அது மேலே போய் உட்காந்துருக்கும்போது கொஞ்சம் நேரம் அந்த அங்குள்ள புக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தது. பார்த்த உடனே அதில் வந்து தியானத்தை விடு ஞானத்தை பெறுங்கிறது இங்கிலீஷில் ஒன்று புக் இருக்குது, கிவ் அப் மெடிடேஷன் கெட் என்லைட்மெண்ட்னு சொல்லி ஒரு புக். அப்போ அதெல்லாம் புரட்டி பார்த்துருக்கும் போல பார்த்தோன்னா, பிறகு கடையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு மேலே போய் அதுகிட்ட பேசின உடனே, நீங்கள் தியானம் ஏன் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்டது. அப்போ அதுகிட்ட வந்து அதை பற்றி கேட்டேன், நீ என்ன பண்ணுறா, எவ்வளோ நாள் பண்ணுற, தியானம் எதுவும் பண்ணுறியா, தியானத்தை பற்றி எதாவது தெரியுமான்னு கேட்டேன். அப்போ நான் எனக்கு ரொம்ப அதிகமான இதுபாடு இல்லை, ஒரு தியானத்தை நான் இப்போ ஒரு ஒரு மாதமாக அந்த தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறேன் சொல்லிச்சது.
அப்போ இதில் இப்போ வந்து இப்போ நீ வந்து தியானம் பண்ண வேண்டிய நேரமா? இப்போ நீ தியானம் வேண்டான்னு சொல்கிறத தெரிஞ்சிட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இப்போ இந்த புக்கெல்லாம் இப்போ படிக்க வேண்டாம், நீ தியானத்தை முதல்ல கண்டி பண்ணு. தியானத்தை நீ பண்ண வேண்டியெல்லாம் பண்ணு. நீ இப்போ இப்போ தான் ஆரம்பிச்சிருக்க, உனக்கு தியானம்னா என்னன்னே தெரியாது. நீ தியானத்தை பண்ணுறதா நல்லது. அதனால் இப்போலாம் நமக்கு இந்த புக்கு வேண்டியதில்லை. நீ சொன்னால் அது கேட்க மாட்டேன்ட்டு இல்லை, எனக்கு ஒரு எனக்கு பதில் வேணும், ஏன் தியானம் வேண்டான்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக நீங்கள் சொல்லித்தான் ஆகணும்னா அந்த கேள்வியை தவிர வேறு கேள்வி கேட்குற மாதிரியே இல்லை. அப்புறம் என்ன செய்ய ஒரு வழி இல்லைன்னு சொல்லி தியானம் ஏன் வேண்டான்னு சொல்லி அதுகிட்ட சொன்னேன். உடனே உட்காந்து அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டு, தியானம் வேண்டான்னு சொல்லி சொன்ன உடனே அது உட்காந்து கண்ணீராக விட ஆரம்பிச்சிட்டு. அது எப்படி ஆறுதல் சொல்லன்னு தெரியல. கொஞ்சம் நேரம் உட்காந்து அழுதுகிட்டே உட்காந்துட்டு பிற பாட்டு போயிட்டுது. பிறகு ஒரு 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 பத்து நாள் கழித்து பிள்ளைய வந்தது. வந்த உடனே சொன்னால் அது என்ன பேசுங்கன்னு மறந்து போச்சுது. பட் இருந்தாலும் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு கிளாஸுக்கு தியான கிளாஸுக்கு போயிட்டுருக்கிறேன், எனக்கு இன்னும் தியானம் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம நல்லா இருக்கேன்னு சொல்லிச்சது. இப்போ இதெல்லாம் அன்றைக்கே சொன்னம்மா, நீ தியானத்துக்கு போகணும்னு சொன்னால் இப்போ உனக்கு தியானம் தேவையான நேரம், ஆனால் நீங்கள் தியானத்துக்கு பண்ண வேண்டியது தான். அதனால் இதே மாதிரி என்ன சொல்லி சொன்னால், இப்போ நம்மகிட்ட வர்றவங்க எல்லாருமே வந்து நம்ம கருத்தை எடுத்துக்கிடுவாங்கன்னு சொல்லி நம்ம கேரண்டி சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்க வந்து சரியான அளவில் இன்னும் மெச்சூர் ஆகாமல் இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு வந்து எல்லா நூல்களையும் படிக்கணும், எந்த நூலையுமே நம்ம குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நூல்கள்லையுமே விஷயங்கள் இருக்குது, பல இதுகளையும் தெரிய முடியல. நாம் டச் பண்ணாத பகுதி நிறையா இதுகள் பண்ண வேண்டியிருக்கு. எல்லா விஷயமே தெரியணும். தெரிஞ்சதுன்னு சொல்லி சொன்னால் நம்ம அதுக்கப்புறம் நம்ம இதை புரிஞ்சோம்னு சொன்னால் அப்புறம் இதை வந்து வழுக வேண்டிய அவசியமே இருக்குது. ஒரு இதை அந்த கன்ஃபர்மேஷன் வந்து நல்லா சீட்டிங் ஆகிடும். அதனால் வந்து எல்லா நூல்களையுமே நம்ம புறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ எக்கட்டாலை நூல் வந்து உண்மையிலேயே நல்ல நூல் தான், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அதுலேயுமே நீங்கள் போடுறது நல்லது தான். அதுலேயுமே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அதில் என்ன சந்தேகம்? இப்போ அதே மாதிரி தான் இந்த எக்கட்டாலை இதை பற்றி இப்படி சொல்கிறாரா, நீங்கள் வந்து எப்போவுமே ப்ரெசண்ட்டில் இருக்கணும்னு சொல்லி எக்கட்டாலை சொல்கிறாரா,